ஹாய் ஜேடிஎஃப், நான் உங்கள் விஜய் கோபி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தான நடிப்பில் வெளியாகியிருக்க ஏஜென்ட் கண்ணாயிரம் படத்தை பற்றி பப்ளிக் ரிவியூ தான் கேட்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆலில் போட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ கண்டினியூஸும் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவருடைய புகழ் தான் நல்லா வந்து எப்பயுமே அந்த கலக்கப்போ காமெடின்ற இதுல நடிச்சிட்டு இருந்து இப்ப வந்து சந்தானம் கூட நடிக்கும் போது இன்னும் சூப்பரா இருக்குங்க சார். நல்லா இருக்கு சார். அவருடைய காமெடி வந்து காமெடி ரோல தவிர்த்து இப்போ கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்காரு, இது எப்படிங்க இருக்கும்? நல்லா இருக்குங்க சார். இப்போ அவர் காமெடியை விட இப்போ அந்த கேரக்டர் ரோல் தான் நல்லா சூப்பராக இருக்குங்க சார். அதனால வந்து இதுவே அவர் மெயின்டைன் பண்ணாலும் நல்லா இருக்கும். பத்துக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? பத்துக்கு பத்தே கொடுப்போங்க சார். மியூசிக்கு அதை விட நல்லா ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்டிங் சூப்பராக இருக்கு. காமெடி எப்பயும் போலயே காமெடி நல்லா இருக்கு. இப்படியெல்லாம் சொல்லுன்னு எனக்கு ஆசை தான், ஆனால் படத்தில் எதுவுமே இல்லை. ஆறே பேர் தான், வெறும் ஆறே பேர் தான் படத்தை பார்த்தாங்க, கூட்டமே இல்லை. அவர் முன்னாடி இருந்த மாதிரி காமெடியே ஆக்டிங் தான் அவருக்கு நல்லது, அதுவே நடிச்சிருந்துருக்கலாம். அவர் ஹீரோ வந்தது இந்த கேரக்டர் இவருக்கு செட் ஆகல. படம் இப்போ பார்த்தீங்கன்னா லேகா, படம் ஃபுல்லாக போர் தான். தூங்கிட்டாங்க வந்த ஆடியன்ஸ் ஆறு பேருமே தூங்கிட்டாங்க. படம் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை சொல்கிற மாதிரி, உண்மையை சொல்லலாம் தான். சந்தான புகழ் காமெடி அப்படின்னு புகழ் ஆக்டிங் நல்லா இருக்கு. விஜய்டிவி புகழ் ஆக்டிங் அது சொல்கிற மாதிரி நல்லா இருக்காது. சந்தானம் ஒன்றும் இல்லை அவ்வளோ சொல்கிற மாதிரி. ஹீரோயினை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஹீரோயினி நான் பார்க்கவே இல்லை ப்ரோ. இதே க்ரைம் த்ரில்லர்னாங்களா அந்த சேனலில் தான் போகுதுங்களா? ஆ நல்லாயிருக்கு. ரொம்ப நாள் எதிர்பார்த்த படம் அப்படி போயிட்டுருக்கான் எதிர்பார்த்தே. சந்தன ஆக்டிங் எப்படினா இருக்குது? எல்லாமே கேவலமாக இருக்குங்க. படம் வந்து நல்லா சிறப்பாக இருக்குதுங்க. நல்ல ஒரு காமெடி நல்லா பண்ணியிருக்காப்புல சந்தானம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா வந்திருக்கு படம். நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. எதிர்பார்க்கலாம் மக்கள் எல்லாம் இந்த படத்தை நல்லா எதிர்பார்க்கலாம். சந்தானம் புகழ் காம்போ எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு படம் பார்க்கலாம். காமெடி சேனல்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர் இருக்குங்கிறாங்க, அதை கொண்டு போயிருக்காங்க. அது நல்லா கொண்டு போயிருக்காங்க, நல்லா கொண்டு போயிருக்காங்க, நல்லா இருக்கு. எந்த ஒரு இது இல்லை, நல்லா பண்ணியிருக்காப்ல, நல்லா இருக்கு. சந்தானம் புகழை தாண்டி வேற எந்த ரோல்னா பெட்டரா தெரியுது? வேற எல்லாமே அவங்கவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. டைரக்டர் ஏதாவது மெசேஜ் சொல்ல வராருங்களா படத்துல? டைரக்டர் மெசேஜ் நல்ல இது கருத்து தான் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம், பிடிச்சிருக்குங்க. ஓகே. ஒரு அவங்க அம்மா என்ன ஒரு தேடி கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு இது. ஆனால் அவங்க அம்மா இறந்துட்டாங்க கதையில். மற்ற பாடிஸ்லாம் அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க அம்மா என்ன கண்டுபிடிக்கல. அது சின்ன ஒரு குறை தான், வேறு ஒன்றும் பெருசாக இல்லைண்ணா. நல்லாயிருக்கு படம், கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தாகணும். நல்லாயிருக்கு படம். நான் காமெடியில் எப்படின்னா இருக்கு? ஆனால் பெருசாக காமெடி இல்லைனாலும் ஆனால் அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த காமெடி தான் கொடுத்தாகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா பெருசாக நம்ம காமெடி எதிர்பார்க்க முடியாது. இருக்கிற காமெடி இந்த கதைக்கு ஏற்ற காமெடி கரெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு அது படம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 7-8 நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஹீரோவுக்கு இந்த நீங்கள் படம் அப்படின்னா அது நீங்கள் யாருமே 4 மேலே கொடுக்க மாட்டாங்க. மற்றபடி படம் ஓகேண்ணா. படமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கணும். படத்தை எல்லாருமே பார்த்தே ஆகணும்ண்ணா. பார்த்துலாம், நல்லாயிருக்கு. எப்படி நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படத்தோட கருத்து என்ன, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிற வரை பாய் ஃப்ரம் விஜய் கோவி மற்றும் கேமராமேன் மோகன்.